ஒன்னும் இல்லம்மா எதுவுமே ஒன்னும் இல்ல அப்படின்னு அவங்க வந்து இது ரியலா நடந்தது. அம்மாவோடைய அம்மா இப்ப சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. நான் இங்க இருந்து போகும்போது சொல்றேன், அம்மா அது மாதிரி அழக்கூடாது, பாரு அதுக்கப்புறம் உட்காந்து ட்ராமா எல்லாம் பண்ணாத, அவங்க வந்து வயசாயிடுச்சு முடிஞ்சு போச்சு, இருக்கும்போது எதுவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணல, எதோ எது முக்கியமானது கண்டுபிடிக்கல, நீங்க எல்லாம் இருக்கு எல்லாரும் மாதிரியா எல்லாம் வளர்ந்து அப்படியே போயிட்டீங்க, நீயாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க அம்மா இல்ல அப்படின்னாங்க. அம்மானா நீ என்ன பண்ணிட்ட, இப்போ அவங்க உயிரை நீ காப்பாத்துனியா, ஒன்றும் பண்ண முடியலல்ல, அப்ப நீ புரிஞ்சுக்க, நீ அங்கே போய் உட்காந்து அழகிறதுனால என்ன நடக்க போகுது உனக்கு, நீ கவனி என்ன அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு கவனி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவங்க அப்படியே யோசனை பண்ணின்னு வர, இவன் இவன் வேற மாதிரியா பேசிட்டு இருக்கிறான். அங்கே போயிட்டு வந்தேன், எல்லாம் சிட்டிலாம் இருக்காங்க, எல்லாம் சுற்றியும் இருக்காங்க, அந்த கொரோனா டைம் இருந்தாலும் பக்கத்து நிறைய கூட்டம் எல்லாம் இல்லை, நைட் பூரா அங்கே தான் இருக்க வேண்டியது நான் அம்மா கூட வந்து. அப்போ நான் உட்காந்து எங்கள் மாமா இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு டாபிக் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். நான் அப்போ நான் சில விஷயங்கள் பேசுகிறேன், எல்லாம் சிரிக்கிறாங்க, அவங்க பாடியாக இருக்கு, அங்கே ஒரு சிரிப்பாகிக்கிட்டே அந்த இடத்த ஒரு மெயின்டைன் பண்ணி ஏதோ ஒன்று நடந்து போச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு விஷயம் தட்டவே இல்லை, அவங்க வந்து பாட்டி இவங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் ஏதோ சொல்ல வரா, நம்ம மரமாட்டி ஏற மாட்டுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எல்லாரையுமே வந்து அந்த புத்தி மனன்றவனுடைய செயல்பாடு வந்து அது வந்து தனக்குள்ள என்னவோ ஒரு விதத்துல ப்ராசஸ் பண்ண முடியும் நினைக்கிறதே நானால நடந்த ஒரு மறைப்பு. நான்ன்றது ஒரு ஸ்தூல பொருளேங்க, ஸ்தூலமான மறைப்பேங்க. கேட்ராக்ட்ன்றது கண்ணுக்கு உள்ள பாக்குற தன்மையை மறைக்குது இல்ல. இப்போ இந்த பொருளுக்கு முன்னாடி இது இருந்ததுன்னா இது பூரா இது இது வந்து இந்த பேனாவை இப்படி மறைக்குது. அத போல வந்து நான் வந்து சர்வ பிரபஞ்சத்தையும் ஒரு தனி மனிதன் கிட்ட எந்த பிரபஞ்சத்தோட உண்மையும் இல்லை, இவனோட உண்மையும் இல்லை, நானோட உண்மையும் இல்லை, வெறும் மறைப்பு மாத்திரம் எழுந்து எழுந்து போகுது. கண்டினியூஸா படம் ஓடுற மாதிரி மறைப்பு. இவ்வளவு விஷயம் நடந்தது குருஜி, ஒரு கணம் உணர்ச்சியில என்னை டிஸ்டர்ப் பண்ணதா, டிஸ்டர்ப் பண்ணி என்னை புரிய வச்சது, எனக்கு உணர்வு வந்தது. அந்த அவங்களோட இது எடுத்து இது பண்ணும்போது ஒரு கணம் வந்து அந்த நினைவுகள் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் என்ன அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஆமா, அந்த உணர்வு என்னை டச் பண்ண உடனே என்ன அறியாமல ஒரு ஃபீல் பண்ணி டக்குன்னு ஒரு செகண்ட் நான் கண் கலங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதையும் திரும்ப யோசிக்கிறேன், இது இப்படி நடந்தது, அப்ப இவ்வளவு நேரம் நான் நார்மலா தானே இருந்தேன், அப்ப இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா இது ஒரு ரெண்டு நாள் ஓடிட்டு இருக்குது எனக்கு. சி, எந்தெந்த சரீரத்துல என்னென்ன விதமான அனுபவங்களை நான், அதாவது அன்னமய கோஷத்துல பாட்டியினுடைய அரைவணைப்பு, பாட்டியினுடைய போது வரது, அவங்க கொஞ்சினது, நீங்க அவங்கள கொஞ்சினது, அப்படி இப்படின்னு எல்லாம் அந்தந்த அளவுக்கு என்னென்ன அளவுக்கு அறியாமை அறிவு அப்படின்ற ரேஷியோல அது வச்சுக்கிட்டே இருக்கும். அது அதை வந்து வலிய நம்ம தான் பார்க்கணும். நம்மள பார்த்தோம்னாலே போறோம், நம்மளுடைய நானை பார்த்தோம்னாலே பாட்டி விழுந்துருவாங்க, அம்மா விழுந்துருவாங்க, உலகம் விழுந்துரும். ஏன்னா நான்ல நான் இல்லையப்பா, அந்த மூலத்தை பாக்குறதுக்கு தான் நான் யாருன்றது தான் போட்டிருக்காரு பகவான், புரியுதுங்களா? அந்த நானே ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை. சோ அதனால இந்த மறைப்புகள் வந்து சரீரம் இருக்கிற இடத்துல, சரீரம் துக்கமயமானது மறைப்பு மயமானது. சரீரம்னா என்ன அர்த்தம், ஒரு உணர்ச்சி உண்மையா அந்த செகண்ட்ல இருக்கு. கேட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் மறைப்பு இருக்கு இல்லையா கண்ணுக்கு, கேட்ராக்ட்ன்ற மறைப்பு அது ஸ்தூல மறைப்பு தானே, ஏதோ ஒரு டாட்டு லேசரை வச்சு அடிச்சு அதை தூக்குறாங்க, தூக்கினோடனே கண்ணு கிளியரா தெரியுது. அத போல நனவு நிலையே மறைப்பு, அதுதான் ஜீவபாவம். நானும் நனவு நிலையும் வேற இல்லை, அதுதான் ஆன்லைன்ல இன்டர்நெட் கனெக்ஷன், இது ஆஃப்லைன் கனவு, ரெண்டுமே மறைப்பு. நானே மறைப்பு, நான் வந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பையன் 15 வயசு பையன் வந்து ஒரு பாதாள லிங்கத்துல போய் வந்து ஏன் உட்கார்றான், உலகமும் இல்லை நானும் இல்லை, ஒரு சேர இருப்பதே வந்து அச்சலமா இருக்கிற பரம்பொருள், அதுதானே சகஜ சமாதி, அங்கதானே போய் உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான். சும்மா இருந்து உள்கடந்து உணர், நீ அதுவாக இருக்கிறாய். இந்த அதுவை எடுத்து இது யூஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு வர்றது கூட அதனால என்ன வருது, அதனாலதான் முழுமையான ஞானம் இருந்தா நம்ம மௌனம் வேணா அவங்க கிட்ட பேசும், ஆழ்ந்த மௌனம் பேசும். இப்ப என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருது, எவ்வளவு பேசினாலும் நானுன்னு ஒரு பாவம் இல்லாதனால மௌனமே வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மௌனம் பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம அருள் பண்றதெல்லாம் மௌனம் தான், அசைவதெல்லாம் அசையாத அச்சலம் தான், அதுதான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர, அதனாலதான் இவங்க நாள் பூரா எடுத்தாலும் ஒண்ணுமே அசைக்காது.
வந்தவனுக்கும் திருப்தி இருக்காது, இவனுக்கும் ட்ரெயின் ஆயிருப்போம். அவன் எவ்வளோ கொடுத்தான்டான்னு கேட்பான். போன உடனே இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இவனுக்கு பர்பஸே இல்லை, இவனுக்கு நான்மயமா வாழறது தான் இவனுக்கு பர்பஸ். ஸோ இங்க வந்து அப்படியே ஆப்போசிட். இங்க வந்து பேசினாலும் பேசலைன்னாலும் கர்த்தா இல்லை, கர்த்தாவனோட உண்மை வந்து உணரப்பட்டாச்சு. அது பேர் தான் ஞானம். கர்த்தா யாரு? சொரூபம் தான் கர்த்தா. கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். ஃபர்ஸ்ட் உபதேசம் யாருடைய ஃபர்ஸ்ட் செய்யுள்ள இதுதான். கர்த்தனது ஆணையால்னா எது? பரம்பொருளினுடைய ஆணையினால். சாதாரண ஒரு கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், பரம்பொருளினுடைய ஆணையால். கர்மம் கடவுள உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. கர்மம் வந்து உனக்கு வந்து உனக்கு ஷார்ப்னஸ் இருந்ததுன்னா உன்னோட நான்பாவத்துக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அதுவும் தன்னை உள்ள பார்க்கும், தன்னை உள்ள தேடிந்தா தான் கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னு புத்தி மயமா அது வெளில வெளிப்பட்டு இருந்ததுன்னா கர்மம் என்ன பண்ணும்? ஃபெயிலியரா மாறும், நஷ்டமா கூட மாறும். ஏன்னா உள்ள இருப்பது கர்த்தன். ஒரே ஒரு சத்பொருள் தாங்க இருக்கு, மீது எல்லாம் அசத்பொருள். நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய நான்பாவம், சகலம் பிரபஞ்சம் வரைக்கும் அசத்பொருள். ஏன்னா அவைகள்ல ஒரிஜினாலிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு காற்று ஏன் சஞ்சலிக்கணும்னா காற்று சஞ்சலித்தல் அதனுடைய குணமாவே மாறி இருக்கு. அணுக்கள் ஏன் உற்பத்தி ஆகணும்னா உற்பத்தி ஆகுறதும் ஒடுங்குறதும் அது மாட்டுக்கு ஜட இயக்கம் போயிட்டே இருக்கு. கர்மம் ஜடமதால் உந்தி பெற, இது ஜட பிரபஞ்சம். மாலிக்யூல், ஆட்டம்ஸ், போர்சஸ் எல்லாம் ஜடம். பிக் பேங். நீ என்ன மார்ஸுக்கு போ, நீ என்ன அடுத்த ஸ்டார் ஃபேமிலிக்கே போய் காலனைஸ் பண்ணு, சோ வாட், சோ வாட். நீ யாருன்னு தெரியாம நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? நீன்றது உதியா பொருள், நீ சாஸ்வதமான ஆழ்ந்த உறக்க சுரூபம்ன்றது. அது அந்த உண்மை வந்து இங்க உணர்த்தப்படணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அபிமானப்பட்டு நான் வந்து அபிமானப்படும், அதுதான் எஞ்சிய உறவுகள். நான் எங்க அம்மாவுக்கு சொல்லணும்னு இப்படி போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நோ டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாடியில தெரிவிப்பாங்க, புரியுதா? டோன்ட் டாக்னா என்ன சொல்லுவாங்க? பெருசா சொல்ல மாட்டாங்க, போகாது, சுத்தி சுத்தி போகும், அம்பு வேஸ்டா போகும். எந்த பிரயத்தனம் பண்ணாலும் வேஸ்டா போகும், உதிக்கிற இடத்துல வேஸ்டா போயிடும். நிறைய பேரு அப்படிதான் மறைச்சிப்பாங்க. அப்புறம் இதன் நடுவில் வந்து போலி குருவும் வந்து அப்படியே கட்டம் கட்டி அழிச்சிட்டு போயிடுவான் அவங்கள. வாங்க வாங்க இந்த சைடு இல்லை சென்ட்ரல்னு சொல்லிட்டு அப்படியே நார்த் சைடு அழிச்சிட்டு போயிடுவான், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சகஜமா சர்வஸ் சும்மா அது அது மறைப்புன்றது வந்து அதனுடைய மினிமம் ஆயுதம் வந்து மறைப்புங்க. அதுல கர்ணனுக்கு 25 வருஷம் அவன் அனாதையா இருக்கிறது முதற்கொண்டு ஜென்ம ஜென்மாந்தரங்களுக்கு நம்ம ஆன்மஹத்தி பண்றோம். ஆத்மஹத்தின்னு வாங்க, ஆத்மஹத்தினா ஆன்மாவை கொண்டுட்டு தான் வாழ முடியும். நானோட வாழ குடும்பம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? உடம்போட குடும்பம் பண்றது, எண்ணத்தோட குடும்பம் பண்றது, உணர்ச்சிகளோட குடும்பம் நடத்தி வாழறதெல்லாம் என்ன அர்த்தம்? உண்மை பொருள் இல்லாம பண்ணாதான் வாழ முடியும். இதெல்லாம் பொய் திருப்தி, பொய் நிறைவு. இதுக்கே சந்தோஷம் நானுக்கு, இது போற எனக்கு அப்படின்னு பார்த்துடலாம். பௌதீக உயிரை பௌதீகமாக தான் காப்பாற்றப்படணும். பௌதீக உயிருக்கு கட்டி வந்திருக்கு உடம்புல, பௌதீகமான கத்தி, பௌதீகமான டாக்டர், பௌதீகமான நுட்பமான டாக்டர் அறிவு, அதுதான் எடுக்க முடியும். பௌதீக இருட்டு, பௌதீகமாக ஒரு விளக்கு எடுத்துட்டு போனால் தான் பௌதீக இருட்டை பௌதீக வெளிச்சம் தான் போக முடியும். ஆன்ம அஞ்ஞானத்தை, ஆன்மாவினுடையது அஞ்ஞானம், பிறவியிலிருந்து இருட்டு, நானே இருட்டு. ஞான விளக்கு எப்படி ஏத்துறது?